ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா குப்தர்கள் பத்தி பார்க்க போறோம். இது நம்ம டிஎன்பிசி சிலபஸ்ல இருக்கிற ஒண்ணு. ஸோ இதை நல்லா பாத்துக்கோங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் முதலாம் சந்திரகுப்தரும் பேரரசு உருவாக்குதலும். குப்த வம்சம் அப்படின்னு பார்த்துட்டா அதுல ஃபர்ஸ்ட் அரசர் வந்து ஸ்ரீகுப்தர் தான். ஆனா சந்திரகுப்தர் வந்து பேரரசர். ஓகே, இதுல ஒரு வித்தியாசம் இருக்கு பாத்துக்கோங்க. முதல் அரசர் அப்படின்னா அது ஸ்ரீகுப்தர், 240 to 280. இவரை தொடர்ந்து இவரோட பையன், அதாவது ஸ்ரீகுப்தரோட பையன் வந்து கடோத்கஜர். அவர் வந்து அடுத்து அப்படியே கண்டினியூஸ். 280 to 319. ஓகே, இவங்க ரெண்டு பேர்த்தையும், இந்த ஸ்ரீகுப்தரையும் கடோத்கஜரையும் கல்வெட்டுல எல்லாம் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா மகாராஜா அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டிருப்பாங்க. ஓகே, அடுத்து இந்த கடோத்கஜரோட பையன் தான் வந்து முதலாம் சந்திரகுப்தர். இவரோட காலம் அடுத்து இதுக்கு அடுத்த நம்பர் 319 to 335. இவர் தான் பார்த்துட்டோம்னா இவர் குப்த பேரரசின் முதல் பேரரசராக கருதப்படுகிறார். ஓகே, இவங்களா அரசர்கள், இவர் வந்து பேரரசர். அதாவது பல பகுதிகளை இணைச்சதுனால பேரரசர் அப்படிங்கிற பேர் இவருக்கு வரும். சந்திரகுப்தர் வந்து என்னன்னு சொல்றாங்கன்னா மகாராஜா அதிராஜா. இவங்க ஸ்ரீகுப்தரையும் கடோத்கஜரையும் மகாராஜா மட்டும்தான் சொன்னாங்க. ஆனா முதலாம் சந்திரகுப்தர் என்ன சொல்றாங்கன்னா மகாராஜா அதிராஜா அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இதெல்லாம் வந்து பட்டங்கள், பட்டப்பெயர்கள். ஓகே, மற்றவர்களின் ஆவணங்களிலிருந்து இவரது பேரரசர் நிலை நம்மளுக்கு புலப்படுது. ஆனா பாத்துட்டோம்னா இவரது ஆட்சி காலத்தில் கல்வெட்டோ நாணயமோ நம்மளுக்கு வந்து கிடைக்கல. ஓகே, குப்தர் பேரரசு அப்படின்னு பாத்துட்டோம்னா ஃபர்ஸ்ட் குப்தர்கள் வம்சத்தை ஸ்டார்ட் பண்ண ஃபர்ஸ்ட் அரசர் வந்து ஸ்ரீகுப்தர், 240 to 280. அவரோட பையன் கடோத்கஜர், 280 to 319. இவங்க ரெண்டு பேரும் மகாராஜா. ஆனா பேரரசர் அப்படின்னா அந்த கடோத்கஜரோட பையன் முதலாம் சந்திரகுப்தர். ஓகே, பேரரசர் அப்படின்னா அவர்தான் வருவாரு, முதல் பேரரசர் அப்படின்னா அவர்தான் வருவாரு. ஓகே, இவரோட காலம் 319 to 335. அடுத்து ஓ, இந்த பிக்சர் பாருங்க. இந்த பிக்சர் வந்து முதலாம் சந்திரகுப்தரோடது, மெஹ்ரோலி இரும்பு தூண். ஓகே, அடுத்து சந்திரகுப்தரோட பையன் சமுத்திரகுப்தர். பொது ஆண்டு இவருக்கு அடுத்த நம்பர் 335 வந்து முதலாம் சந்திரகுப்தர் தனது புதல்வர் சமுத்திரகுப்தரை தனது வாரிசா நியமிக்கிறாரு. அசோகர் தூண் உள்ள வந்து பொறிக்கப்பட்டுள்ள இவர் குறித்த நீண்ட புகழுரை இவர் மௌரிய பரம்பரையிலிருந்து வந்ததாக சொல்கிறது. அதனால தான் சந்திரகுப்த மௌரியர், சமுத்திரகுப்த மௌரியர் அப்படின்னு சொல்லி அந்த மௌரியர் அப்படிங்கறத நம்ம பின்னாடி சேர்த்தி சொல்றோம். இந்த கல்வெட்டு சமுத்திரர் நாடு முழுவதும் படையெடுத்து சென்றபோது அவருக்கு அடிப்பணிந்த அரசர்கள் ஆட்சி பகுதிகள் ஆகியன குறித்த மிக பெரும் பட்டியலை வந்து தருது. ஓகே, அடுத்து பாத்துட்டீங்கன்னா முக்கியமா பாத்துட்டா டெல்லி மற்றும் மேற்கு உத்தரப்பிரதேசத்தின் 4 அரசர்களையும் அவர் வென்றுள்ளார். ஓகே, டெல்லி அப்புறம் மேற்கு உத்தரப்பிரதேசத்துல 4 அரசர்களை வந்து அவர் வென்றிருக்காரு. தெற்கு மற்றும் கிழக்கு பகுதி அரசர்கள் அடிப்பணிந்து கப்பம் செலுத்த கட்டாயப்படுத்தப்பட்டனர். கல்வெட்டில் குறிப்பிடப்பட்டுள்ள இடங்களை பார்க்கும்போது சமுத்திரகுப்தரின் படையெடுப்பு எங்க வரைக்கும் இருந்துச்சு அப்படின்னு பாத்துட்டா நம்மளுக்கு இங்க கிழக்கு சைடு வந்து காஞ்சிபுரம் வரைக்கும் இருக்குது. கங்கை சமவெளியின் மேற்கு பகுதியில் 9 அரசர்களை படைபலத்தால் வென்றார். கங்கை பக்கம் வந்து 9 அரசர்களை வென்றிருக்காரு. அடுத்து காட்டுராஜாக்கள் அப்படின்னு பார்த்துட்டா பழங்குடியின தலைவர்களை வந்து காட்டுராஜாக்கள்னு சொல்றாங்க. மத்திய இந்தியா மற்றும் தக்காணத்தின் பழங்குடியின தலைவர்கள் அஸ்ஸாம், வங்கம் போன்ற கிழக்கு பகுதிகளின் அரசர்கள், நேபாளம், பஞ்சாப் போன்ற பகுதிகளின் சிற்றரசர்களும் கப்பம் கட்ட கட்டாயப்படுத்தப்பட்டனர். மாலவர்கள், யுதேயர்கள் உள்ளிட்ட ராஜஸ்தான் பகுதியின் 9 குடியரசுகள், இங்க கங்கைக்கும் 9 வருது, அடுத்து இங்க மாலவர்கள் யுதேயர்கள் ராஜஸ்தான் பகுதிக்கும் 9 குடியரசுகள் வருது. இங்க 9 அரசர்கள், இங்கு 9 குடியரசுகள். குப்தர்களின் ஏகாதிபத்தியத்தை ஏற்குமாறு கட்டாயப்படுத்தப்பட்டனர். இதோடு தெய்வபுத்திர ஷஹானு ஷாஹி அப்படின்னம்னா இது வந்து ஒரு குசான பட்டம். சாகர் அரசு, இலங்கை அரசு போன்ற வெளிநாட்டு அரசுகளும் கப்பம் கட்டியதா வந்து இந்த கல்வெட்டு குறிப்பிடுது. அப்ப தெய்வபுத்திர ஷஹானு ஷாஹி அப்படிங்கறது ஒரு கல்வெட்டு. இதுல வந்து என்ன சொல்றாங்க, சாகர் அரசு, இலங்கை அரசு இது எல்லாமே வந்து கப்பம் கட்டுச்சு அப்படின்னு சொல்லி அந்த கல்வெட்டு குறிப்பிடுது. ஓகே, வரலாற்று அறிஞர்கள் என்ன சொல்றாங்கன்னா சமுத்திரகுப்தர் வந்து இந்திய நெப்போலியன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இந்த இடத்துல ஒரு ஷார்ட்கட் என்ன வச்சுக்கலாம்னா இப்ப நம்ம பீச்ல தானே ஹார்ஸ் ரைடிங் எல்லாம் போவாங்க, குதிரை எல்லாம். அப்ப வந்து சமுத்திரகுப்தர் சமுத்திரம் அப்படின்னு வச்சுக்கோங்க. அதுல தான் வந்து இவர் நெப்போலியன் மாதிரி குதிரையில போவாரு வருவாரு. சோ இவர் வந்து இந்திய நெப்போலியன், அந்த மாதிரி ஒரு ஷார்ட்கட் வச்சுக்கோங்க. இந்திய நெப்போலியன் என அழைக்கப்படுவர் யாருன்னா சமுத்திரகுப்தர். இந்த செய்தி மறுக்க முடியாது. தென்பகுதி அரசர்கள் கப்பம் கட்டியது, வட இந்திய அரசர்கள் குப்த பேரரசரோடு இணைக்கப்பட்டது ஆகியவற்றையும் மறுக்க முடியாது. அடுத்து இதுல அந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட் எதுவும் இல்லை. இதுல பாத்துட்டீங்கன்னா குசானர்களுடனான உறவு குறித்து உறுதியாக தெரியவில்லை.
ஆனால் இலங்கையை பொறுத்தவரை இலங்கை அரசர் மேகவர்மன் இருக்கார்ல, அவராவே வாலண்டியரா வந்து பரிசுகள் அனுப்பி கயாவில் ஒரு பௌத்த மடம் நான் கட்டுறேன், உங்களுக்காக கட்டித்தரேன் அப்படின்னு சொல்லி அனுமதி கோரியிருக்காரு. சமுத்திரகுப்தரின் ஆட்சி காலம் 40 ஆண்டுகள் நீடித்ததால் இது போன்ற படையெடுப்புகளை வந்து அவர் நல்லா வந்து பிளான் பண்ணி பண்ணியிருக்காரு. அப்புறம் அது போக பார்த்துட்டா தனது ராணுவ வெற்றிகளை பிரகடனம் செய்ய அஸ்வமேத யாகம் நடத்தினார். அஸ்வம்னா என்ன? குதிரை. ஸோ சமுத்திரம், இங்கே சமுத்திரகுப்தருக்கு அந்த ஷார்ட்கட் சொன்னால அது வந்து ஓரளவுக்கு மேட்ச் ஆகும். ஸோ நீங்கள் அந்த ஷார்ட்கட்டை ஞாபகம் வச்சுக்கோங்க. அஸ்வமேத யாகங்களை இவர் நடத்தியிருக்காரு. இந்த அலகாபாத் தூண் கல்வெட்டு வந்து சமுத்திரகுப்தரை பற்றினது. ஓகே, அங்கே வந்து சந்திரகுப்தருக்கு பார்த்தது மெஹ்ரோலி இரும்பு தூண். இது வந்து அலகாபாத் தூண் கல்வெட்டு. சமுத்திரகுப்தர் அறிஞர்களையும் ஹரிசனர் போன்ற கவிஞர்களையும் ஆதரிச்சார். இதன் மூலம் சமஸ்கிருத இலக்கியத்தை வந்து வளர்ப்பதில் ரொம்ப பங்காற்றியிருக்காரு. இவர் வந்து வைணவ மதத்தை ஃபாலோ பண்ணார். ஓகே, என்ன மதம்னா வைணவ மதத்தை அவர் தீவிரமாக பின்பற்றினார். என்றாலும் வசுபந்து அப்படிங்கிற ஒரு பௌத்த அறிஞரை வந்து ஆதரிக்கிறாரு. அதே மாதிரி வசுபந்து, பந்துன்னு வருதா, பால், பீச்சில் தான் பால் விளையாடுவாங்கன்னு வச்சுக்கலாம். முழுக்க முழுக்க இந்த சமுத்திரகுப்தர் வந்து நம்ம ஒரு பீச் அப்படிங்கிற மாதிரி வச்சுக்கிட்டோம்னு வச்சுக்கோங்க, அவர் சம்மந்தமானதெல்லாம் ஓரளவுக்கு நம்மளுக்கு ஞாபகம் வந்துடும். பீச் அழகா இருக்கும். ஸோ அலகாபாத் தூண் கல்வெட்டு, பீச்சில் பால் விளையாடுவாங்க, வசுபந்து அப்படிங்கிறவரை ஆதரிச்சாரு. இவர் இசை பிரியரான இவருக்கு கவிராஜா அப்படிங்கிற பட்டம் கொடுத்துருக்காங்க. இவரோட காயின்ஸ்ல எல்லாம் பார்த்துட்டா இவர் வந்து வீணை வாசிப்பது போன்ற சின்னம் இருக்கும். இதோ இது வந்து வீணை, வீணை வாசிக்கிற மாதிரி சின்னங்கள் இருக்கு. ஓகே, அடுத்து இவரோட அப்பா வந்து முதலாம் சந்திரகுப்தரா. ஸோ தன்னோட அப்பா ஞாபகமா தன்னோட பையனுக்கு வந்து இரண்டாம் சந்திரகுப்தர் அப்படின்னு சொல்லி பேர் வைக்கிறாரு. ஓகே, இரண்டாம் சந்திரகுப்தர் தனது தாத்தா பெரிய சூடிய இரண்டாம் சந்திரகுப்தர் மிக திறமையான அரசர். அவர் பொது ஆண்டு 375 to 415 40 ஆண்டுகள் ஆட்சி புரிந்தார். சமுத்திரகுப்தரும் 40 வருஷம், அவரோட பையன் இரண்டாம் சந்திரகுப்தரும் 40 வருஷம். தனது சகோதரரான ராமகுப்தரோட வாரிசுரிமைக்கு போராடிதான் இவர் ஆட்சிக்கு வர்றாரு. விக்ரமாதித்தன் என்றும் அழைக்கப்பட்டார். விக்ரமாதித்தன் அப்படின்னா இரண்டாம் சந்திரகுப்தர். இரண்டாம் சந்திரகுப்தருக்கு வந்து நிறைய நிக்நேம்ஸ் இருக்கும். ஓகே, பார்க்கலாம். பாடலிபுத்திரத்தை தலைநகரமாக கொண்ட இரண்டாம் சந்திரகுப்தர் தனது அரசின் எல்லைகளை போர்கள், திருமண உறவுகள் இது மூலமா வந்து விரிவுபடுத்துறாரு. ராணுவ முக்கியத்துவம் வாய்ந்த தக்கான பகுதியை ஆண்ட வாகடக இளவரசருக்கு தன்னோட பொண்ணு பிரபாவதியை வந்து கட்டி கொடுக்குறாரு. அது மூலமா அந்த மற்ற இடங்களுக்கு படையெடுப்புக்கு போகும்போது அங்கிருந்தும் அவருக்கு ஹெல்ப் கிடைக்கும்ல, அது மூலமா இன்னும் வந்து தன்னோட இடங்களை வந்து அதிகப்படுத்துறாரு. இவரது மேற்கிந்திய அரசுகள் மீதான படையெடுப்பின் போது திருமண உறவுகள் மிகவும் கூடுதல் பலம் அளித்தன. மேற்கு மாலவம், குஜராத் ஆகிய பகுதிகளை 400 ஆண்டுகளாக ஆட்சி செஞ்சுட்டு இருந்த சாக அரசர்களை வந்து இவர் படையெடுப்பின் மூலமா வந்து வென்றாரு. ஓகே, மேற்கு மாலவம், குஜராத் பக்கம் யார் இருந்தாங்க? சாக அரசர்கள். அவரை வந்து இரண்டாம் சந்திரகுப்தர் வந்து வின் பண்றாரு. ரோமானிய பேரரசுடனான வணிகத்தால் அரசின் வளம் வந்து பெருகுது. கிழக்கு மற்றும் மேற்கிந்தியாவை வென்ற பின்னர் இரண்டாம் சந்திரகுப்தர் ஹூனர், காம்போஜர், கிராதர் போன்ற வடநாட்டு அரசர்களை வந்து வென்றாரு. அவர் மிகப்பெரிய வெற்றி வீரராக மட்டுமின்றி சிறந்த நிர்வாகியாகவும் இருந்தாரு. அதாவது ஜெயிக்கிறது வந்து பெருசு இல்ல, ஜெயிச்சு ஒவ்வொரு நாட்டை பிடிக்கிறது பெருசு இல்ல, அதை வந்து சரியா நிர்வாகம் பண்ணணும் அதுதான் பெருசு. ஸோ இவர் ஒரு சிறந்த நிர்வாகியாகவும் இருக்காரு. இவரோட நிக்நேம்ஸ் பார்க்கலாம். விக்ரமன், தேவகுப்தன், தேவராஜன், சிம்ம விக்ரமன். இந்த விக்ரமனுக்கு அப்படியே சிம்ம விக்ரமன் வச்சுக்கோங்க. விக்ரமன், சிம்ம விக்ரமன், தேவகுப்தன், தேவராஜன், விக்ரமாதித்தன், ஷஹாரி ஆகியன இவரது வேறு பெயர்கள். மொத்தம் 6 பேரு. இங்க மேல பார்த்தது விக்ரமாதித்தன், அதே சேம் அந்த நேம் தான் இங்க இருக்கு. ஓகே, மொத்தம் 6 பேரு. விக்ரமன், சிம்ம விக்ரமன், தேவகுப்தன், தேவராஜன், விக்ரமாதித்தன், அப்புறம் ஷஹாரி. இந்த பேர்லாம் வந்து எங்க மென்ஷன் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா நாணயங்கள்ல. கலை, இலக்கியம், அறிவியல் ஆகிய துறைகளில் சிறந்து விளங்கிய நவரத்தினங்கள் எனப்பட்ட 9 அறிஞர்கள், நவரத்தினங்கள் என அழைக்கப்பட்ட 9 அறிஞர்களை வந்து இவரோட அவையில வச்சிருந்தாரு. இவர்களில் மாபெரும் சமஸ்கிருத கவிஞர் காளிதாசர், சமஸ்கிருத புலவர் ஹரிசேனர், அகராதி உருவாக்கின அமரசிம்மர், அப்புறம் மருத்துவர் தன்வந்திரி, இவங்க எல்லாருமே இருக்காங்க. இந்த 9 அறிஞர்களை இவங்களும் இன்க்ளூட் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஸோ இரண்டாம் சந்திரகுப்தரோட அவையில யார் இருந்தாங்க அப்படின்னா நவரத்தினங்கள் இருந்தாங்க. அடுத்து பார்த்துட்டா இவரோட ஆட்சி காலத்துலதான் வந்து பாகியான் அப்படிங்கிற பௌத்த அறிஞர் வந்து சீனாவிலிருந்து இந்தியாவுக்கு வருவாரு. இவர் குப்த பேரரசின் வளம் குறித்து பதிவு செஞ்சிருக்காரு. வெள்ளி நாணயங்களை வெளியிட்ட முதல் குப்த அரசர் அப்படின்னா அது இரண்டாம் சந்திரகுப்தர் தான். மற்ற எல்லாருமே கோல்டு காயின் தான் விட்டுருப்பாங்க, இவர் வந்து சில்வர் காயின் விட்டுருப்பாரு. அதே மாதிரி குப்தர்களை பொறுத்த வரைக்கும் கோல்டு காயின்ஸ் தான் நிறைய விட்டுருப்பாங்க, சில்வர் வந்து ஒப்பீட்டு அளவுல கம்மியா தான் விட்டுருப்பாங்க. இவரது ஆட்சி காலத்தில் தான் பேரரசின் விரிவாக்கம் உச்சத்தை எட்டியது. ஓகே,
அதனால தான் வந்து இவரை வந்து மிக திறமையான அரசர் அப்படின்னு சொல்லி இந்த லைன்ல மென்ஷன் பண்றாங்க. நாடு பிடிக்கிறது மட்டும் இல்ல, ஒரு நிர்வாகியாகவும் சிறந்து விளங்கினாரு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அடுத்து பாத்துட்டீங்கன்னா, இரண்டாம் சந்திரகுப்தருக்கு பின்னர் அவரது புதல்வர் முதலாம் குமாரகுப்தர். இரண்டாம் சந்திரகுப்தரோட பையன் யாரு? முதலாம் குமாரகுப்தர். இவரோட ஆட்சி காலம் அப்படின்னு பார்த்துட்டா 455, ஓகே, அதுல ஆரம்பிச்சு பார்க்கலாம் இருங்க. முதலாம் குமாரகுப்தர் பொது ஆண்டு 455 வரை ஆட்சி செய்தார், 455 வரைக்கும், ஓகே. அப்ப இங்க பாருங்க, இரண்டாம் சந்திரகுப்தர் வந்து 415, இவர் வந்து அப்ப 415ல இருந்து 455, ஓகே. இவர் சக்கராதித்யர் என்று அழைக்கப்பட்டார். குமாரகுப்தருக்கு இன்னொரு பேர் என்ன? சக்கராதித்யர். சக்கராதித்யர் குப்த வம்சத்தின் கடைசி பேரரசர் இவர் தான். இல்ல இல்ல, இவரோட பையன் ஸ்கந்தகுப்தர், ஓகே, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்கிறது ஒரு சாதாரண அரசர், அதாவது ஸ்ரீகுப்தர். அதுல பேரரசர் அப்படின்னு அழைக்கப்படுறது முதலாம் சந்திரகுப்தர், ஓகே. கடைசி பேரரசர் அப்படின்னா ஸ்கந்தகுப்தர், அதாவது முதலாம் குமாரகுப்தரோட பையன். குப்த வம்சத்தின் கடைசி பேரரசர் அப்படின்னா ஸ்கந்தகுப்தர். முதலாம் குமாரகுப்தரின் புதல்வர் இவரு. இவர் ஹூனரின் படையெடுப்பை தடுத்தார். ஆனால் ஹூனர் திரும்ப திரும்ப படையெடுத்துக்கிட்டே இருக்கங்காட்டிக்கு அவங்க மேல போர் புரிஞ்சுக்கிட்டே இருக்கங்காட்டிக்கு இவங்களுக்கு வந்து கருவூலம் காலியாகுது. அப்புறம் பாத்துட்டோம்னா, இவர் பொது ஆண்டு 467 வந்து இறந்துடுறாரு. ஸ்கந்தகுப்தரின் இறப்புக்கு பின்னர் குப்த பேரரசு வீழ்ச்சி அடைந்தது. இவருக்கு அப்புறம் நிறைய பேர் வர்றாங்க, ஆனா சரியான தலைமை இல்லாததுனால குப்த பேரரசு வந்து அப்படியே படிப்படியா வீழ்ச்சி அடைஞ்சு கடைசியில வந்து கடைசியா ஒரு அரசர், ஃபர்ஸ்ட் நம்ம என்ன படிச்சோம், ஸ்ரீகுப்தருங்கிற ஒரு அரசர் ஸ்டார்ட் பண்ணாரா, அந்த மாதிரி கடைசியா ஒரு அரசர் இந்த குப்த வம்சத்துல கடைசியா முடிவுக்கு வர அரசர் யாருன்னா விஷ்ணுகுப்தர், ஓகே. இவரோட ஆண்டு வந்து 540-550. இவ்வளவுதான். இப்ப வந்து குப்த அரசர்கள் நம்ம யார பார்த்தோம், ஸ்டார்ட் பண்ண ஸ்ரீகுப்தர்ல ஆரம்பிச்சு க்ளோஸ் பண்ண விஷ்ணுகுப்தர் வரைக்கும் பார்த்தோம். பேரரசர் அப்படின்னா முதலாம் சந்திரகுப்தர், ஓகே. இதுலயே பேரரசர் கடைசி பேரரசர் அப்படின்னா ஸ்கந்தகுப்தர், ஓகே. இது வந்து குப்தர்களோட அரசர்கள் பத்தினது, ஓகே. போக போக அடுத்தடுத்த வீடியோவில் நம்ம குப்தர்கள் பத்தி இன்னும் விரிவா பார்க்கலாம், ஓகே. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் ஆல் தி பெஸ்ட்.